வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 3 எபிசோட் 141, த கோல்டன் ஃபேமிலி. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷ்பேக்கில் தான் வருது, ஹாஜ் வில்லேஜில். ஸோ அந்த சர்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ்தவ் யூனோன்னு பேசிட்டு இருக்காங்க. யூனோ, நீ நானும் அண்ணன் தம்பி இல்லை, இருந்தாலுமே நீ நானும் ரத்த பந்தத்தை விட ரொம்ப நெருங்கிய ஒரு உறவோட இருக்கணும், தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரியும், அதையே இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ கேட்கும்போது, நமக்கு கிடைக்க போகிற நண்பர்கள் எல்லாமே ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, அவங்கள நம்ம பொக்கிஷ மாதிரி பார்த்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, நான் அப்போ ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டாக காட்டுறாங்க. அப்படியே கோல்டன் ஹெட் குவார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த கைட்டன் வில்லேஜில் டைமண்ட் மேஜஸில் வந்துட்டாங்க, அவங்கள தோக்கடிக்கிறதெல்லாம் போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாமன் பேசும்போது, அடடா மறுபடியும் அவனுங்களாம் வந்துட்டாங்களா, பேசாமல் நான் இங்கே நான் ராயல் கேபிட்டல் இருக்கிறக்கு பதிலாக அங்கெங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் பேசும்போது, பரவாயில்ல உனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது டேவிட், நீ எல்லாம் சும்மா வாய் வளரிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிவின்னு சொல்லும்போது, ஏய் யூனோ உனக்கு எதுவுமே ஆகலை, நீ நல்லா தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க, வா இங்கேயாவது போய் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. என்னது இங்கே பேசுறதெல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அலெக்டோரா ஒரு மாதிரி அவள் யூனோ வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நான் ஒரு எல்ஃபா மாறிட்டே இல்லைனா கன்ஃபார்மாக என்னோட கேப்டன் வில்லியம் வெஞ்சன்ஸுக்கு நான் கண்டிப்பாக உதவி செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்டோரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூனோ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே போனதுக்கப்புறம், டே யூனோ நீ கொஞ்சமாவது ஜாலியாக பேச போல கடா, ஏன்டா இப்படி ஒரு மாதிரி சிறுமூஞ்சியாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கேட்குறாங்க. நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கிறேன், ஏன் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோ கிளம்பிட்டாங்க. ஏ யூனோ எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியுமாடா, எவ்வளோ பண்ணாலும் கியூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லு தட்டிட்டு போகுது. கேப்டன் வில்லியம் வெஞ்சன்ஸுக்கு இந்த கைட்டன் வில்லேஜில் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணதுக்கு எல்லாமே ரொம்பவே நன்றி, கைட்டன் வில்லேஜில் மறுபடியும் எல்லாம் அமைதி திரும்பிட்டு இருக்குது, ஆனால் நீங்கள் இப்போ தான் ஒரு மிஷினை முடிச்சுட்டு வந்தீங்க, இன்னொரு தடவை நம்மளுக்கு ஒரு மிஷின் வந்திருக்குது, அது ரொம்ப முக்கியமான மிஷினு, சாசி வில்லேஜில் வந்து ஏகப்பட்ட காட்டு பணிங்க சுற்றிட்டு இருக்குதாம்மா, அதனால் நம்ம போய் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு யாரை நம்ம தலைவனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அலெக்டோரா நீ தான் இருக்கிற கரெக்டாக, ஸோ அதனால் நீயே இதுக்கு வந்து தலைமை எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக நானே இது எடுத்துக்கிற கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கோடன் நாள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அலெக்டோரோட தலைமையில் சாசி வில்லேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ சாசி வில்லேஜ் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக கோல்டன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடா அங்கே பிளாக் பூல்ஸ் ஆஸ்தா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி பேச சொல்லிட்டு இருக்கிறான். உனக்கு ஆஸ்தா தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு யூனோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேச்சாட்டு இவங்க யூனோ பேசிகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஐ ஆஃப் த மின்னிசனும் முத முதல்ல வந்த இடம் இந்த சாசி வில்லேஜ் தான், இதில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல சிரிப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியே கோல்டனாக எங்களுக்கு உதவி பண்ண வந்துட்டிங்களா, எப்படியாவது எங்களை அந்த காட்டு பண்ணிக்கிட்டு இருந்து காப்பாத்துங்க, அது முன்னிருந்த விட இப்போ ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தது, அதோட தலையில் எல்லாமே வேறு இப்போ புதுசாக நெருப்பிரியுது, அது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே காட்டில் இறங்கி பண்ணியை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சரி நாம் எல்லாருமே சேர்ந்து போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மேப்பாட்டை போட்டு எந்த பண்ணி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் அப்படியே ஒரு மேப்பாட்டை போடுறாங்க. அப்போ சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் பண்ணி வேட்டையாடலாம் அப்படிங்கிறாங்க. அலெக்டோரா எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம போய் பண்ணி வேட்டையாடுறதுக்கு பேசாமல் அதுக்கு பிளாக் புல்ஸே கூப்பிட்டுருக்கலாமே, நாம் எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்னையும் எதிர்த்து பேசுறே அப்படின்னு சொல்லிட்டு அலெக்டோரை வந்து சண்டை போடும்போது, என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் இந்த பண்ணி இப்படி மாறதுக்கான காரணம் நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம இதை வந்து முடிக்கவே முடியலன்னா திரும்ப வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நீ உன்னால் முடிஞ்ச நீ போய் அதை போய் கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு உணவு தனியாக பிரித்து விட்டுறாங்க. அலெக்டோராவோட சில கேங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி அப்படி தீபுரி கிளம்ப அப்படியே வந்துட்டு இருக்குது. அதை வந்து ஹேமன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிட்டாங்க. இந்த பண்ணி எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு தெரியலையே, பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாமன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹாமன் அடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக வில் ஃபுல் காம்பஸ் போட்டு கிவின் காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் டேவிட் தன்னோட டைஸ் ஊறிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுனு போடுறாங்க. அதை போட்டு அப்படியே புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யூனோவும் சும்மா இல்லை, எல்லாத்தையுமே போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க காட்டு பண்ணி எல்லாமே. ஸோ காட்டு பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அடி வாங்க அங்கே எல்லாமே மைக் மட்டும் கீழே விழுந்துட்டே இருக்குது. மீமோசம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த என்ன காட்டு பண்ணி இருக்குது, அது மட்டும் இந்த காட்டு பண்ணியில் இந்த மாதிரி வளர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது காட்டுக்குள்ளே ஒரு அரிய வகை பழம் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பழம் தான் அந்த காட்டு பண்ணியில் இப்படி மாறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பழத்தை நான் வலிச்சிட்டா இந்த பிரச்சனை அப்படி வேரோட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மீமோசா இதே மாதிரி வேற எங்கேயாவது பழம் இருக்குதுன்னு சொல்லி தேடிப்பாரு, நானும் யூனோவும் போய் அதை பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் யூனோ இன்னும் இந்த அளவுக்கு இருக்கிறான், மக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட சீனியர் கூட எதிர்த்து பேச தயங்கவே இல்லை பாரு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ சாயந்தரம் ஆயிடுச்சு, அங்கே இருக்கிற எல்லா அந்த மாதிரி விஷ பழம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புடுங்கி போட்டாங்க. ரொம்ப நன்றி கோல்டன் நான், இனிமேல் நான் உங்களுக்கு எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிறாங்க. அந்த காட்டு பண்ணிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ போட்டு கவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏய் உங்களுக்கு ஆஸ்தவ் தெரியுமில்ல, நான் ஆஸ்தா கிட்ட சொல்லுங்கள், நானும் மேஜிக் நீட்டில் சேர்ந்து நானும் விசிட்டிங் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படியா சார், நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாமல் விசிட்டிங் நான் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு அந்த குட்டி பையன் ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். ஸோ இங்கே மறுபடியும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டாங்க. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ணிங்க அந்த சாசி வில்லேஜில், இருந்தாலுமே எங்களுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு மெயின் மிஷின் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. மெயின் மிஷின் என்ன அப்படிங்கும்போது, அங்கே கைட்டன் வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு டஞ்சன் இருக்குது,
வருது. அது வந்து அந்த டைமண்ட் மேஜர்ஸ் எல்லாருமே வந்து எடுக்கிறதுக்குள்ளே நாம் அங்கே போய் எடுத்தாகணும், இல்லைனா நம்மளுக்கு சரியான பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. லாங்கரிஸ் இதுக்கு நீ தலைமை ஏத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் சொல்லும்போது, இல்லை இல்லை நான் இப்போ தான் ஃபுல்லாக குணமடையலை, அதனால் நான் வந்து வேறு ஒருத்தர் நான் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அலெக்டோரா நீ இந்த தடவை மறுபடியும் தலைவனாக இருந்துக்க, ஸோ எல்லாத்தையுமே வழி நடத்த அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மாஸ்டர் நான் உங்களை பேசி எப்பவுமே மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. கேப்டன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா, அது நம்ம தகுதிக்கு ஏற்பட்டவன் அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, நான் யார் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். ஸோ அவள் அத்தனை பேர்த்தையுமே ஒரே செகண்டில் வந்து நாட்டில் முழுக்க இருக்கிற எல்லா மேஜர்ஸையுமே ஒரே இடத்துல கூட்டியிருந்துருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஏன் அவனை சூஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, நீ ரொம்பவே மாறிட்ட லாங்கரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மக்களோட நல்லதுக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கரிஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீ மாறின மாதிரி எனக்கு அலெக்டோராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் வெளியம் வெஞ்சன் சொல்கிறாப்பில். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டஞ்சன் கிட்ட போயிட்டாங்க. கிளவர் கிங்டமில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்த டஞ்சன் வந்து அனுமதி இல்லை, இது எங்களுக்கான டஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே திருடங்கள் எல்லாமே டைமண்ட் மேஜர் திருடங்கள் எல்லாமே பேசிகிட்டே இருக்கும்போது, ஸோ சாண்ட் பாக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அலெக்டோரா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பிடுச்சிட்டாங்க. அடுத்து கைட் போஸ்ட் மூலமாக மிமஸோட பவர் அங்கே யார் யார் இருக்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி நம்ம பிளான் போட்டபடி நான் வந்து இங்கே நேராக போயிடுறேன், என் கூட சில பேர் வாங்க, அப்புறம் இவனும் நீவும் கூட ஒரு மூணு பேர் கூட்டிகிட்டு போயிட்டு நீ டாப்பில் இருந்தவா அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே அங்கே மேலே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல வேறு லெவலில் சண்டை போட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே அங்கே இருக்கிற மேஜர்ஸ் இவனவே திருப்பிடிக்கிறாங்க, இவங்களுக்கு இன்னும் இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைமண்ட் மேஜர்ஸ் எப்பவுமே ஒரு மேஜிக்கல் ஸ்டோன் பயன்படுத்துவாங்க, அந்த மேஜிக்கல் ஸ்டோன் பயன்படுத்தி தான் இப்போ அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களோட பவர்லாம் என் பவருக்கு ஈடுணையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா அந்த விண்ணிலே பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துட்டாப்பில். அலெக்டோராவை கூட போனவங்களும் ஒன்றும் சும்மா இல்லை, அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படி பாறையில் புரட்டி புரட்டி எடுத்துருக்காங்க. ஹார்மோன் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கண்ணடியில் அப்படி கிழிச்சிட்ருக்காங்க. இந்த பீசண்ட்டுகளில் என்ன வகையான மேஜிக் இருக்குது, மற்றவங்களை அடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹார்மோன் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஹார்மோனை பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று அடிக்க வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வெல்ஃபுல் காம்பஸ் போட்டு அங்கே கிவ்னு வந்து ஹார்மோனை காப்பாற்றிட்டாங்க. என்னோட மாஸ்டர் வில்லியம் வெஞ்சன்ஸ்க்கு என்னோட மேஜிக் ஸ்டோனையும் நான் தேடி அவருக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது, அந்த கதவு பார்த்திங்கன்னா அப்படியே டப்புன்னு உடஞ்சிட்ருக்குது. உடஞ்சோடனே மேலேருந்து ஏதோ சிவராட்டு கீழேருந்து அங்கே ஒரு நாலு பேராட்டம் வந்துருக்கிறாங்க. பார்த்தா இவங்க தான் நாலு பேர், யூனோ மிமோசா கிளாஸ் அப்புறம் டேவிட், நம்ம எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமன் சிரிச்சுக்கிட்டே பேசும்போது, அடாடா என்னது இந்த பீசண்ட்டை திருடங்களைன்னா நம்மளேருந்து என்னோட தப்பு தான், அவனுங்களை விட நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, என்ன அப்படிலாம் குறைபட்டு எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கிறான். ஸோ அதே மாதிரி நீ எங்களை குறைச்சி எடை போடாத, நாங்கள்லாம் கோல்டன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ பேசிகிட்டே இருக்கிறாங்க. நீ எல்லாத்துக்கு காரணமாக உன்னை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடாடா அவங்களோட ஃபார்மர் சீனியர் கிளைண்ட்டுக்கு பேசுகிற பேச்சது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சாண்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்டோரை வந்து யூஸ் பண்ணும்போது, சாண்ட் மேஜிக்கா என்னோடய பிளாக் எர்த் மேஜிக் இது சரியான மேஜிக் அப்படின்ட்டு அந்த சாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கருப்பலாக மாறிட்டு இருக்குது. ஸோ இவரோட பவர் பார்த்தீங்கன்னா இயற்கையை அதாவது மண் அப்படி இன்னும் கொஞ்சம் கருப்பாக மாற்றி ஸ்லெஜ் மாதிரி மாற்றுறது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களால் என்ன அதெல்லாம் ஜெயிக்க வைக்கவே முடியாது, நான் உங்களை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்மர் கிளைண்ட்டு இவங்க கூட சண்டை போட்டுருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணால் தான் நம்மளை வந்து அவனை தாக்க முடியும், இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எல்லாமே கோல்டன், நம்ம அவங்ககிட்ட தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இருக்கிற ஃபார்மன் கிளைண்ட்டை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த பிளாக் மேஜிக் வச்சுக்கிட்டு அவனால் எல்லாமே பண்ண முடியுது, இவங்க என்ன தான் அடித்தாலுமே ஈஸியாக தடுத்துட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நீங்கள் எல்லாம் அடித்தாலும் உங்களுக்கு வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ டேவிட் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு போட்டு டைஸ் மேஜிக் வந்து போடுறாப்புல, இந்த தடவை எனக்கு லக்கு நிறைய இருக்குது ஆனால் உனக்கு தான் லக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லா டேவிடோட எல்லா மேஜிக் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் அப்படி உரியப்படுது. இந்த டஞ்சன்லேயே உருப்படியானது இது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் என்ன மேஜிக் பவராக இருந்தாலுமே சரி அதை இது உறிஞ்சு எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி பெல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூனோ வந்து ஸ்பிரிட் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணும்போது இது வந்து ஸ்பிரிட் மேஜிக் அடங்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பெல்லி அட்டாக் பண்ண அந்த பவரையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து உறிஞ்சிட்டான். நீங்கள் எல்லாம் என்ன தோக்கடிக்க வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருடம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது, கோல்டன் ரனுக்கு நீ எல்லாம் ஒரு சரியான வேட்டையே இல்லைடா, உன்னை வேட்டையாடுறதுக்கு நான் பேசாமல் காட்டில் இருக்கிற அந்த காட்டு பண்ணிகளை வேட்டையாடம் கூட எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும், நீ எல்லாம் எனக்கு சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அலெக்டோரை பார்த்தீங்கன்னா லைட் எந்திரிக்கிறாங்க, உங்களுக்கு எது ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் கேட்கும்போது நான் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி யூனோ சொன்ன மாதிரி கரெக்டாக தான், உன்னை வேட்டையாடுறத விட எங்களுக்கு காட்டு பண்ணிகளை வேட்டையாடினா தான் கொஞ்சம் வெறியேறும், ஸோ நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனை வந்து சூட ஏற்றிருக்காங்க. அப்படின்னா சரி நீங்கள் கேட்ட மாதிரி நான் உங்கள் எல்லாரோட பவரையும் உறிஞ்சு எடுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து இப்போ கத்திகிட்டே இருக்கிறான். ஸோ டேவிட் பார்த்தீங்கன்னா டைஸ் வந்து ரெண்டுன்னு போட்டுட்டாங்க, அந்த பவரையுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உறிஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்து ஹேமன் இருந்துக்கிட்டு தன்னோட கண்ணாடி வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் கேட்கும்போது, இல்லை விமர்சா எனக்கு எதுவுமே ஆகலை பரவாயில்ல நீ உன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண வேணாம் சேம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலெக்டோரை பேசிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு அமைதியான இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்குங்க, நான் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூனோவா அந்த இடத்துல வேறு லெவலில் சண்டை போட்டு இருக்கிறாங்க, என்னால் இன்னும் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்டோராவும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் பவர் எல்லாமே சேர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களாம் என்னை தோக்கடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் நாங்கள் குறி வச்சது உனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு லேசர் பீமாட்ட போய் அவனோட நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த மேஜிக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பெல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்பிரிட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெல் வந்து திட்டிகிட்டே போயிருக்குது. பரவாயில்ல, எனக்கு அந்த மேஜிக் ஐட்டம் எதுவுமே தேவையில்லை, என்கிட்ட டைமண்ட் இருக்குது, ஸோ இந்த டைமண்ட் ஸ்பிரிட் மேஜிக் வச்சுக்கிட்டு நான் என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் மேஜ் அந்த ஃபார்மர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட பிளாக் எர்த் மேஜிக் இருக்கிற வரைக்கும் நீ என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிட்டு வர சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நீ வந்து எங்களுக்கு இணையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோ அந்த இடத்துல வேறு லெவலில் போட்டு அட்டாக் தட்டி தூக்கிட்டாப்புல. ஸோ அந்த டைமண்டையும் சேர்த்து இவர் கையில் எடுத்துட்டாங்க. இதை பார்த்து அழைக்கிட்டு வர பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இவனால் மறுபடியும் நம்ம காப்பாற்றிட்டுமே அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ரிப்போர்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்ல வேலை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லியமே கேட்கும்போது இல்லை என்ன மன்னிச்சிருங்க, நான் சரியாக வந்து சண்டை போட முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இவனும் இதை பற்றி உன்னோட கருத்து என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ அழைக்கிட்டு வர ஒரு முன்னிலே ஒரு நல்லா தான் கைட் பண்ணார் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி என்னை காப்பாற்றிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஸோ யூனோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே குமிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ வந்து என்னை காப்பாற்றுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, இருந்தாலுமே ரொம்பவே நன்றி, அப்புறம் சாரி அப்படிங்கிறாங்க. ஸோ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ இப்போ எதுக்கு என்ன வில்லியம் வெஞ்சன்ஸ் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலெக்டோரா வந்து யூனோ கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என் கூட இருக்கிற நண்பர்களை நான் பொக்கிஷமும் மேலே நான் வந்து பார்த்துக்குவேன், அதான என்னை ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பண்ணியிருக்கிற ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோ வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சரி உண்மையிலே ரொம்ப நல்ல வேலை பண்ணிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் வெஞ்சன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, மறுபடியும் ஏதோ ஒரு மிஷினை முடிச்சுட்டு எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. ஓ மறுபடியும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்களா, அப்போ சரி நீங்கள் நைட்டு ஒரு டின்னர் இருக்குது நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகலாமா அப்படிங்கிறாங்க. டின்னருக்கு கண்டிப்பாக போகலாமே, கண்டிப்பாக யூனோ நம்மக்கிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது யூனோ பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு போயிட்டு இருக்கிற. யூனோ எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. இந்த டின்னரே உனக்காக தான், நீ எங்கே போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து உங்களோட செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோ போயிட்டே இருக்கும்போது ஸோ ஆஸ்த சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம கூட இருக்கிற நண்பர்களை நம்ம எப்போவுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இவங்களுக்கு ஞாபகம் வருது. இவனும் என்னடா இது மூஞ்சி சவக்குது, ஏன் ஏதாவது ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நல்லா எதுவுமே ஃபீல் பண்ணல அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. நாளே எதுவுமே ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யூனோ சொல்கிறப்ப அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு உங்கள் பிரச்சனை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. உங்களை புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ், பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.